தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பதே தேமுதிகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு தான் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதில் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி பெற்ற பிறகு அதற்கு தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்கணும். அதனால் வாக்குறுதி அளித்தபடி அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 6-7 ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அனைத்து மாவட்டங்களிலுடைய எங்கள் உட்கட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது செயற்குழு பொதுக்குழு தலைமை கழகம் வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழகம் முழுவதுமான எங்களுடைய சுற்று பிரயாணம், எங்கள் கட்சி வளர்ச்சி, அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி யாருடன் கூட்டணியா இல்லையா என்பதை தலைவர் அவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சு